அனைவருக்கும் வணக்கம். இன்றைய பதிவு சட்டப்படி கலப்பு திருமணம் செய்வதும் கலப்பு திருமணம் செய்வதன் மூலம் அவர்களுடைய பெற்றோர்கள் மற்றும் காவல்துறையினரிடமிருந்து எவ்வாறு தங்களை பாதுகாத்துக் கொள்வது என்பது பற்றியும் வழக்கம் போல் ஒரு சுவாரஸ்யமான தீர்ப்புரையுடன் நாம் இங்கு சில புரிதல்களை ஏற்படுத்த இருக்கிறோம். பதிவிற்குள் செல்வதற்கு முன் தளத்திற்கு புதிதாக வந்திருக்கும் அனைத்து நல்வுள்ளங்களுக்கும் என்னுடைய நன்றிகள். தளத்தில் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். கூடவே அருகிலுள்ள பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நாம் இடும் பதிவுகள் ஒவ்வொன்றும் உங்களை உடனடியாக வந்தடையும். சரி, வாருங்கள், இப்பொழுது நாம் பதிவிற்குள் செல்லலாம். பொதுவாகவே ஒரு தீர்ப்பு என்பது உண்மையான உணர்வோடு செயல்படுத்தப்பட்டால் அது வெகு தொலைவில் நேர்மறையான விளைவுகளை ஏற்படுத்திவிடும். இது சமூகத்தின் அனைத்து பிரிவினராலும் கிட்டத்தட்ட மறக்கடிக்கப்பட்டுவிட்டது என்றுதான் சொல்ல வேண்டும். சமூகத்தில் கலப்பு திருமணம் செய்பவர்களின் மிகப்பெரிய அச்சுறுத்தல் என்பது அவர்களின் பெற்றோர்கள்தான் என்றாலும், அதையும் தாண்டி காவல்துறையினரின் அச்சுறுத்தல் மிக கொடிய விளைவுகளை ஏற்படுத்துகிறது என்பதுதான் கசப்பான உண்மை. இதற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கவே நமது உச்சநீதிமன்றம் மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு தீர்ப்பினை வழங்கியுள்ளது. கடந்த பிப்ரவரி 8, 2021 அன்று லக்ஷ்மிபாய் சந்திராகி எதிர் கர்நாடக மாநிலம் 2001 என்ற வழக்கில் அளிக்கப்பட்ட தீர்ப்புதான் அது. இந்த போற்றத்தக்க தீர்ப்பானது நீதியரசர்கள் சஞ்சய் கிஷன் கவுல் மற்றும் ரிஷிகேஷ் ராய் அவர்கள் அமர்வில் வழங்கப்பட்டது. இந்த வழக்கின் முக்கிய சாராம்சமே கலப்பு திருமணம் செய்பவர்களின் பாதுகாப்பிற்கு காவல்துறையினருக்கு வழங்கப்பட்ட முக்கிய வழிகாட்டுதல்கள்தான். கலப்பு திருமணம் போன்ற சமூக உணர்வுபூர்வமான வழக்குகளை எவ்வாறு கையாள்வது என்பது பற்றின வழிகாட்டு நெறிமுறைகள்தான் அது. கர்நாடக மாநிலத்தைச் சேர்ந்த ஒரு பெண்ணும் உத்தரப்பிரதேச மாநிலத்தைச் சேர்ந்த ஒரு ஆணும் தாங்கள் பணியில் இருக்கும் பொழுது ஒருவரை ஒருவர் காதலித்தனர். இதன் விளைவாக இருவரும் டெல்லியில் திருமணம் செய்து கொண்டனர். பின்னர் அவர்கள் உத்தரப்பிரதேசத்தில் தங்கள் திருமண வீட்டை அமைத்தனர். பெண்ணின் தந்தை கர்நாடக மாநில காவல்துறையினரிடம் தனது பெண் காணாமல் போனதாக புகாரளித்தார். இந்த புகாரின் அடிப்படையில் உத்தரப்பிரதேசத்தில் வசிக்கும் பெண்ணை போலீஸ் அதிகாரி கர்நாடகாவில் உள்ள காவல் நிலையத்திற்கு வந்து இருவரும் சம்மதத்தின் பேரில்தான் திருமணம் செய்து கொண்டோம் என்று வாக்குமூலம் எழுதி கொடுத்துவிட்டு செல்லுங்கள் என்று கூறியிருக்கிறார். தன் தந்தையால் உயிருக்கு அச்சுறுத்தல் இருப்பதாக கருதி கர்நாடகாவிற்கு வர விரும்பவில்லை என தெரிவித்த அந்த பெண், இது எங்கள் இருவரின் முழு சம்மதத்துடன் நடந்த திருமணம் என்று காவல்துறையினருக்கு கடிதம் அனுப்பி வழக்கை முடித்து வைக்குமாறு கோரிக்கை விடுத்தார். ஆனால் காவல்துறையினரோ நேரில் வந்து வாக்குமூலம் பதிவு செய்ய வேண்டும், தவறினால் உன் கணவர் மீது வழக்கு பதிவு செய்து விடுவேன், மேலும் கணவர் கைது செய்யப்படுவார், இதனால் அவர் வேலை இழக்க நேரிடும் என்று மிரட்டியிருக்கின்றனர். கர்நாடகாவிற்கு வந்து வாக்குமூலத்தை பதிவு செய்யாவிட்டால் பெற்றோர் வீட்டில் பொருள்களை திருடியதாக குற்றம் சாட்டப்படும் என்றும் காவல்துறை அதிகாரி அவளை மிரட்டியிருக்கின்றார். இதையடுத்து அந்த பெண் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் 32வது பிரிவின் கீழ் உச்சநீதிமன்றத்தில் ஒரு ரிட் மனு தாக்கல் செய்கிறார். அது என்ன இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் 32வது பிரிவு, அதையும் இப்பொழுது நாம் பார்த்துவிடலாம். Article 32 ஆஃப் த இந்தியன் கான்ஸ்டியூஷன் கிவ்ஸ் த ரைட் டு இண்டிவிஜுவல்ஸ் டு மூவ் டு த சுப்ரீம் கோர்ட் டு சீக் ஜஸ்டிஸ் வென் தே ஃபீல் தட் தேர் ரைட் ஹாஸ் பின் அன்டியூலி டிப்ரீவ்ட். த அப்பெக்ஸ் கோர்ட் இஸ் கிவன் த அத்தாரிட்டி டு இஷ்யூ டைரக்ஷன்ஸ் ஆர் ஆர்டர்ஸ் ஃபார் த எக்ஸிக்யூஷன் ஆஃப் எனி ஆஃப் த ரைட்ஸ் பெஸ்டோட் பை த கான்ஸ்டியூஷன் ஆஸ் இட் இஸ் கன்சிடர்ட் த ப்ரொடெக்டர் அண்ட் த கேரண்டர் ஆஃப் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். அதாவது இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் 32வது பிரிவு தனிநபர்கள் தங்கள் உரிமை தேவையற்ற முறையில் பறிக்கப்படுவதாக உணரும் பொழுது உச்சநீதிமன்றத்திற்கு சென்று நீதி கேட்கும் உரிமையை வழங்குகிறது. அடிப்படை உரிமைகளின் பாதுகாவலராகவும் உத்தரவாதம் அளிப்பவராகவும் கருதப்படுவதால் அரசியலமைப்பால் வழங்கப்பட்ட எந்த ஒரு உரிமையையும் நிறைவேற்றுவதற்கான வழிகாட்டுதல்கள் அல்லது உத்தரவுகளை பிறப்பிக்கும் அதிகாரம் உச்சநீதிமன்றத்திற்கு வழங்கப்பட்டுள்ளது. ஆக இந்த திருமணத்திற்கு தான் சம்மதம் தெரிவித்ததாக போலீஸ் அதிகாரிக்கு கடிதம் அனுப்பியதால் அவரது தந்தை காணாமல் போனதாக கொடுத்த புகார் பயனற்றதாகிறது என்று கூறி அந்த FIR-ஐ உச்சநீதிமன்றம் ரத்து செய்தது. சாதிகளுக்கு இடையேயான திருமணம் போன்ற சமூக உணர்வுள்ள வழக்குகளை எவ்வாறு கையாள்வது என்பது குறித்து காவல்துறை அதிகாரிகளுக்கு சில வழிகாட்டுதல்களையும் பயிற்சி திட்டங்களையும் வகுக்க வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் குறிப்பிட்டது. மேலும் அத்தகைய வழிகாட்டுதல்கள் மற்றும் பயிற்சி திட்டங்கள் உத்தரவு பிறப்பித்த 8 வாரங்களுக்குள் செயல்படுத்தப்பட வேண்டும் என்று கண்டிப்பாக கூறியது.
உச்சநீதிமன்றத்தின் இந்த உத்தரவானது பின்பற்றப்பட்டுள்ளதா இல்லையா என்பதை தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் மூலம் கேட்டதற்கு, இன்றைய நாள் வரை அவ்வாறான வழிகாட்டுதல்கள் எதுவும் வகுக்கப்படவில்லை அல்லது எந்த ஒரு பயிற்சி நிகழ்ச்சிகளும் நடத்தப்படவில்லை என்று தெரிவிக்கப்பட்டது. நீதிமன்றத்தின் வழிகாட்டுதலுக்கு இணங்காமல் விவாதிக்கப்பட்ட சட்ட ஆணையை மாநிலங்கள் எவ்வாறு எளிதாக மீறியுள்ளன என்பதை பார்க்கும் பொழுது, கலப்பு திருமணங்கள் தொடர்பாக வழக்குகளை கையாள்வதற்கு காவல்துறை அதிகாரிகளுக்கு வழிகாட்டுதல்களையும் பயிற்சி திட்டங்களையும் கொண்டு வர வேண்டிய அவசியம் ஏன் உள்ளது என்பதையும் நாம் இங்கு சற்று கூர்ந்து கவனிக்க வேண்டியது அவசியம். பொதுவாகவே ஒரு ஆணும் பெண்ணும் காதல் வயப்பட்டு உறவில் ஈடுபட வாய்ப்புள்ள இடங்கள் எது என்று பார்த்தால், அவர்கள் பணியில் இருக்கும் இடங்கள் அல்லது மாணவர்கள் உயர்கல்வியை தொடரும் உயர்கல்வி நிறுவனங்களும் ஆகும். மேலும் உயர்கல்வியை தொடரவும் பின்னர் வேலைவாய்ப்பை பெறவும் முயற்சிக்கும் மாணவர்களின் எண்ணிக்கை அதிகரிப்பு மற்றும் நகரமயமாக்கலின் வளர்ந்து வரும் செல்வாக்கு, பழமைவாதங்களை உடைப்பதில் இளைஞர்களுக்கு இருக்கும் நாட்டம் ஆகியவற்றின் காரணமாக இந்தியாவில் சாதிகளுக்கு இடையேயான திருமணங்களின் எண்ணிக்கையில் நாம் செங்குத்தான உயர்வை காணுகிறோம். வரும் ஆண்டுகளில் இன்னும் பழமைவாத மனப்பான்மை கொண்ட இத்தகைய சாதிகளுக்கு இடையேயான தம்பதிகளின் பெரும்பாலான பெற்றோர்களும் பாதுகாவலர்களும் அதை எதிர்ப்பார்கள். எனவே பழமைவாத பெற்றோர்களுக்கும் நவீன காலத்தில் வாழும் பெற்றோர்களுக்கும் இடையேயான இந்த மோதலுடன் தனது குடிமக்களுக்கு ஆதரவாக இருக்கும் அரசு சரியான நேரத்தில் களத்தில் இறங்கவில்லை என்றால் கௌரவ கொலைகள் போன்ற சம்பவங்கள் அதிகரிக்கும். இருப்பினும் இந்தியாவில் கௌரவ கொலை என்ற வார்த்தைக்கு சட்டபூர்வ வரையறை இதுவரை எதுவும் இல்லை. ஆனால் இந்திய சட்ட ஆணையம் அதன் 242 அறிக்கையில் கௌரவம் மற்றும் பாரம்பரியத்தின் பேரில் திருமண உறவுகளின் சுதந்திரத்தில் தலையிடுவதை தடுக்கிறது. கௌரவ கொலைகள் மற்றும் கௌரவ குற்றங்கள் என்ற சொற்கள் திருமணம் செய்து கொள்ள விரும்பும் இளம் ஜோடிகளுக்கு ஏற்படும் வன்முறை மற்றும் துன்புறுத்தல் சம்பவங்களை விவரிக்க வசதியான வெளிப்பாடுகளாக தளர்வாக பயன்படுத்தப்படுகின்றன என்று பரிந்துரைக்கப்பட்ட சட்ட கட்டமைப்பானது கண்டறிந்துள்ளது. சக்தி வாகினி எதிர் யூனியன் ஆஃப் இந்தியா 2018 என்ற வழக்கில் உச்சநீதிமன்றம் கௌரவ கொலைகளை எவ்வாறு தடுப்பது என்பது குறித்த வழிகாட்டுதல்களை வெளியிடும் பொழுது, கௌரவ கொலைகள் தனிமனித சுதந்திரம், தேர்வு செய்யும் சுதந்திரம் மற்றும் ஒருவரின் சொந்த விருப்பத்தின் கருத்து என்று கூறியுள்ளது. 2020 NCRB அறிக்கையின்படி நாட்டில் 25 கௌரவ கொலை வழக்குகள் பதிவாகியுள்ளன. மேலும் ஷஃபின் ஜஹான் எதிர் அசோகன் 2018 என்ற வழக்கில் நீதியரசர் TM சந்திராசூட் அவர்கள் தனக்கு விருப்பமான நபரை திருமணம் செய்வதற்கான உரிமை அரசியலமைப்பின் 21 பிரிவின் ஒருங்கிணைந்ததாகும். வாழ்வதற்கான உரிமையை அரசியலமைப்பு உறுதி செய்கிறது. அரசியலமைப்பு அடிப்படை உரிமையாக உத்தரவாதம் அளிக்கும் சுதந்திரத்தின் உள்ளார்ந்த அம்சம் மகிழ்ச்சியை தேடும் முக்கிய விஷயங்களில் முடிவெடுக்கும் ஒவ்வொரு நபரின் திறனும் ஆகும். தனக்கான இணையை தேர்ந்தெடுப்பதில் சமூகத்திற்கு எந்த பங்கும் இல்லை. தன் வாழ்க்கைக்கு முக்கியமான முடிவுகளை எடுப்பதில் தனி மனிதனின் சுயாட்சி, சாதிகளுக்கு இடையேயான திருமணம் நாம் இங்கு சொன்ன லட்சுமிபாய் தீர்ப்பில் கடுமையாக அமல்படுத்த வேண்டும். பல மாநில அரசுகள் கலப்பு திருமணங்களுக்கு பணச்சலுகைகளை அளித்து அதன் மூலம் சாதிகளுக்கு இடையேயான திருமணங்களுக்கு ஊக்கம் அளித்தும் ஆதரவு அளித்தும் இருந்த போதிலும், இந்த தம்பதிகள் தங்கள் வாழ்க்கை மற்றும் தனிப்பட்ட சுதந்திரம் மற்றும் செழிக்கும் திறனுக்கு உத்தரவாதம் அளிக்கும் பொழுது உண்மையான ஆதரவு உணரப்படும். பொது அவமானம் மற்றும் கொலை என்ற வாளில்லாத சமூகம் அவர்களின் தலைக்கு மேல் தொங்குகிறது. காவல்துறை என்பது சமூகத்தில் சட்டம் ஒழுங்கை பேணிக்காக்கும் மாநிலத்தின் ஒரு அங்கமாக இருப்பதால், காவல்துறை அதிகாரிகளை எப்படி சமாளிப்பது என்பதற்கான விழிப்புணர்வை ஏற்படுத்த பயிற்சி அளிப்பதோடு மட்டுமல்லாமல் சில வழிகாட்டுதல்களை உருவாக்குவது இன்றைய அளவில் மிகவும் முக்கிய அல்லவா? என்ன நண்பர்களே, இந்த பதிவு உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் என்று நம்புகிறேன். எத்தனையோ நபர்கள் இம்மாதிரி சாதி மாற்று திருமணத்தினால் அதிகம் பாதிக்கப்பட்டிருப்பார்கள். இனியும் இந்த பாதிப்புகளை தவிர்த்திட உங்களை சார்ந்த அனைவருக்கும் இந்த பதிவினை ஷேர் செய்யுங்கள். மீண்டும் இன்னும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.